மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போம். ஜென்ம ராசியில் குரு பகவான் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி உண்டு. மகர ராசி அன்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் 15-11-2020 அன்று உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்க போகின்றார். அதிலும் நீச்சமடைகின்றார். சகாயஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்திற்கு அதிபதியான குரு பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது உடன் பிறப்புகளாலும் விரயம், உடன் இருப்பவர்களாலும் விரயம், உடல்நிலை தொல்லையாலும் விரயம் என்ற நிலை ஏற்படலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள், இலாக்கா மாற்றங்கள் போன்றவை திடீரென வந்து சேரலாம். ஜென்ம ராமர் வனத்திலே என்பது ஒரு பழைய பாடல். ஆனால் அதை எண்ணி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புக்தி பலம் பெற்றிருக்குமேயானால் நல்ல மாற்றங்கள் இல்லம் தேடி வரும். சில மாதங்கள் குரு பகவான் 2ஆம் இடத்திற்கும் சென்று சஞ்சரிக்கின்றார். சில நாட்கள் வக்ர இயக்கத்திலும் இருக்கின்றார். அதற்கு ஏற்ப உங்களுக்கு பலன்கள் அமையும். முன்னேற்ற பாதையில் ஏதேனும் குறுக்கீடுகள் வருமேயானால் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபடுவதன் மூலம் துயரங்களில் இருந்து விடுபட இயலும். குருவின் பார்வை பலன். இந்த குரு பெயர்ச்சியின் விளைவாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்க்கின்றார். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் பதிவதால் பூர்வ புண்ணியஸ்தானம் புனிதமடைகின்றது. மேலும் புத்திரஸ்தானமாகவும் 5ஆம் இடம் கருதப்படுவதால் தெய்வ பலம் உங்களை வழிநடத்தி செல்லும். திடீர் திருப்பங்கள் ஏற்பட்டு அதன் மூலம் நன்மைகளும் கிடைக்கும். முன்னோர்கள் கட்டி வைத்த கோவில் திருப்பணிகளை தொடர்ந்து செய்ய முன்வருவீர்கள். பிள்ளைகளின் கல்யாண கனவுகள் நனவாகப் போகின்றது. அவர்களின் மேற்படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் வெற்றி தரும். குருவின் பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதால் அந்த இடம் புனிதமடைகின்றது. வாழ்க்கை துணையை பற்றி அறிந்து கொள்ளும் இடத்தை குரு பார்ப்பதால் திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனை மாறும். கூட்டுத் தொழிலில் லாபம் கிடைக்கும். வெளிநாடு முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். வீடு இடம் வாங்குவதில் இருந்த தடைகள் அகலும். மூத்த சகோதரரால் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். குருவின் பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால் நூதன பொருள் சேர்க்கை ஏற்படும். பாக்கியஸ்தானம் பலம் பெறுவதால் பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். பெற்றோர்கள் உங்கள் தொழிலுக்கு தேவையான உதவியை செய்து கொடுக்க முன்வருவர். 7.5 சனியின் ஆதிக்கம் நடைபெறுவதால் அலைச்சலை கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது. ஒவ்வாத உணவுகளை உட்கொண்டு பாதிப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும் வாய்ப்பு உண்டு. நட்சத்திர பாதசாரப்படி பலன்கள். உத்திராடம் நட்சத்திரக்காலில் சூரியன் சாரத்தில் குரு சஞ்சாரம். 15-11-2020 முதல் 4-1-2021 வரை இந்த காலகட்டம் இருக்கும். உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியாக விளங்குபவர் சூரியன். எனவே அவரது சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது மிகுந்த கவனமுடன் செயல்படுவது நல்லது. குடும்ப ஒற்றுமை குறையும். தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் வந்து கொண்டே இருக்கும். எதிர்பாராத வகையில் பணவரவுகள் வந்தாலும் திடீர் விரயங்களால் சேமிக்க இயலாது. அடிக்கடி ஆரோக்கிய தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்படும். மாற்று கருத்துடையோர் எண்ணிக்கையை உயரவிடாமல் பார்த்து கொள்ளுங்கள். வெளிநாட்டில் இருப்பவர்கள் சொந்த ஊர் திரும்ப முடியாமல் தடைகள் வரலாம். திருவோணம் நட்சத்திரக்காரில் சந்திரன் சாரத்தில் குரு சஞ்சாரம். இந்த காலகட்டம் 5-1-2021 முதல் 1-3-2021 வரை இருக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் சந்திரன். சப்தமாதிபதியான சந்திரன் சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது பொருளாதார தட்டுப்பாடுகள் அகலும். புனித பயணங்கள் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவித்தவர்கள் விலகுவர். பிள்ளைகளின் கல்யாணம் கைகூடும். வியாபார போட்டிகளை சமாளிப்பீர்கள். வீடு மாற்றங்கள் உறுதியாகலாம். வாகனம் வாங்கி மகிழும் யோகம் உண்டு. மனது காரகன் சந்திரன் என்பதால் எதையும் நீங்கள் நேர்மறையாக சிந்திப்பது நல்லது.
உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும். மேலதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவிசாய்ப்பர். சலுகைகளும் சம்பள உயர்வும் தர முன்வருவர். அவிட்டம் நட்சத்திர காலில் செவ்வாய் சாரத்தில் குரு சஞ்சாரம். இந்த சஞ்சாரம் 2/3/2021 முதல் 4/4/2021 வரையிலும், மீண்டும் 14/9/2021 முதல் 13/11/2021 வரையிலும் இருக்கும். உங்கள் ராசிக்கு 4/11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். சுகஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாயின் சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது மிகுந்த நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தாய் வழி ஆதரவு திருப்தி தரும். இடம் வாங்கி வீடு கட்ட வேண்டும் அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அதிக வாய்ப்பு கைகூடும். சுகங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் நேரம் இது. போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டில் பணிபுரிய வேண்டும் என்று காத்திருப்பவர்களுக்கு இப்பொழுது அழைப்புகளும் வரலாம். சுய ஜாதகம் பலம் பெற்றிருந்தால் அதை ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை. உறவினர்களிடம் கொடுத்த கடன் வசூலாகவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது தானாகவே அது வசூலாகிவிடும். மூத்த சகோதரர்கள் மட்டுமல்லாமல் முன்னேற்ற பாதைக்கு மற்ற சகோதரர்களும் வழிகாட்டுவர். அவிட்டம் மற்றும் சதய நட்சத்திர காலில் செவ்வாய் மற்றும் ராகு சாரத்தில் குரு சஞ்சாரம். இந்த காலகட்டம் 5/4/2021 முதல் 13/9/2021 வரை இருக்கும். இக்காலத்தில் கும்பராசியில் குரு சஞ்சரிக்கின்றார். அப்பொழுது அவருடைய பார்வை 6, 8, 10 ஆகிய இடங்களில் பதிகின்றது. அப்பொழுது அந்த மூன்று ஸ்தானங்களும் புனிதமடைகின்றது. சகாய ஸ்தானாதிபதியான குரு 2 இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பணப்புழக்கம் நன்றாக இருக்கும், மனக்கலக்கம் அகலும், மக்கள் செல்வாக்கு மேலோங்கும், உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நல்ல மாற்றம் கிடைக்கும், அதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவிசாய்ப்பர், ஆதாயம் தரும் தகவல்கள் உங்களை தேடி வரும், எந்த காரியத்தையும் எடுத்தோம் முடித்தோம் என்று செய்து முடிப்பீர்கள், பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் பணியில் சேரும் வாய்ப்பு கிடைக்கும், தொழிலை விரிவு செய்ய எடுத்த முயற்சிக்கு நண்பர்கள் மூலதனம் போட முன் வருவர். குருவின் வக்ர இயக்கம். இக்காலகட்டம் 16/6/2021 முதல் 13/10/2021 வரை இருக்கும். கும்பம் மகரம் ஆகிய இரண்டு ராசிகளிலும் வக்ரம் பெறுகின்றார் குரு பகவான். இந்த வக்ரகாலத்தில் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்கும் சூழ்நிலை உண்டு. உடல் ஆரோக்கியம் சீராக ஒரு தொகையை செலவிட நேரிடும். இடமாற்றம் வீடு மாற்றங்கள் எதிர்பாராமல் வரலாம். பக்க பலமாக இருப்பவர்களை நம்பி எதையும் செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். சேமிப்பு கரையாமல் இருக்க எந்த நேரமும் விழிப்புணர்ச்சி தேவைப்படும். எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்து செய்யுங்கள். மேலும் இறை வழிபாடு உங்களை நல்ல பாதையில் வழிநடத்தும். மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கான சிறப்பு பலன்கள் என்னவென்று பார்ப்போம். இப்பொழுது மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி விரயங்களை அதிகரிக்க செய்யும். வீடு மாற்றங்களாலும் உத்தியோக மாற்றங்களாலும் மன அமைதி குலையும். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமே அமைதி காண இயலும். உடன்பிறப்புகளுக்கு கொடுத்து உதவும் சூழ்நிலை உருவாகும். வெளியூரில் இருந்து படிக்கும் பிள்ளைகளாகவோ அல்லது வேலை பார்க்கும் பிள்ளைகளாகவோ இருந்தால் அடிக்கடி தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அவர்கள் நிலைமையை அறிந்து கொள்வது நல்லது. பணிபுரியும் பெண்களுக்கு வேலை பளு கூடும். திடீர் மாற்றங்கள் வந்து சேரும். மகர ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய சிறப்பு வழிபாடு, செல்வ வளம் தரும் சிறப்பு வழிபாடு இது. இல்லத்து பூஜை அறையில் சனிக்கிழமை தோறும் அனுமன் கவசம் பாடி வழிபடுவது நல்லது. மேலும் வியாழக்கிழமை தோறும் விரதமிருந்து குரு பகவானை வழிபட்டால் துன்பங்கள் அகலும், எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் உங்கள் முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். மகர ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சுமாரான பலன்களையே தரப்போகிறது. எனவே நீங்கள் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டு ஆலயங்களுக்கு அடிக்கடி சென்று இறை வழிபாட்டில் கவனம் செலுத்தி
உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை பெருக்கிக் கொள்ளுங்கள். வளமாக வாழுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.